அன்பு திரைப்பட ரசிகர்களே, இது விமர்சனம் அல்ல. ஜமா படத்திற்காக ஒரு முன்னுரை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஜமா ஜமாய்த்து விட்டார்கள் கலைஞர்கள். தமிழ்நாட்டில் எந்த தியேட்டருக்கு போய் என்ன படம் பார்த்தாலும் வெட்டு குத்து அறிவாள் பழிக்கு பழி என வெள்ளித்திரை எங்கும் ரத்தாபிஷேகமாக இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு ஆறுதலாகவும் ஒரு நம்பிக்கை வெளிச்சமாகவும் வந்துள்ளது ஜமா திரைப்படம். என் படத்தில் ஒரு சில இடங்கள் மௌனமாக கடந்து போகும். என் படத்தின் மௌனத்தை புரிந்து இசையமைப்பவர் இளையராஜா என ஒருமுறை பாலு மகேந்திரா கூறியிருந்தார். இந்த காட்சி அவர் சொன்னதை நினைவுபடுத்துகிறது. ரீ ரெக்கார்டிங்கில் ராஜா ஒரு ராஜாங்கத்தையே நடத்திவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். பாரி இளவழகன் இயக்கி ஹீரோவாகவும் நடித்துள்ளார் ஜமா. சேத்தன், அம்மு, அபிராமி முக்கிய கேரக்டரில் கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இவர்களுடன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சில தெருக்கூத்து கலைஞர்களும் நடித்துள்ளார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகொண்டாப்பட்டு கிராமத்தில் வசிக்கும் நம் கதாநாயகன் கல்யாணத்தின் பாரி இளவழகன் தந்தைக்கு கூத்தில் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. அவர் ஒரு ஜமாவில் சேர்ந்து கூத்தை கற்றுக்கொள்கிறார். உடன் தாண்டவனும் சேத்தன் சேர்ந்து கொள்கிறார். இருவரும் சேர்ந்து புதிய ஜமா தெருக்கூத்து குழு ஒன்றை ஆரம்பிக்கிறார்கள். நயவஞ்சகமாக தாண்டவன் கல்யாணத்தின் தந்தையை ஒதுக்கி வைத்துவிட்டு ஜமாவை கைப்பற்றி கூத்துவார்த்தியார் ஆகிவிடுகிறார். இதனால் மனமுடைந்த கல்யாணத்தின் அப்பா இறந்து விடுகிறார். கல்யாணம் சேத்தனின் ஜமாவில் சேர்ந்து மகாபாரத கூத்தில் திரௌபதி வேஷம் கட்டுகிறார். தொடர்ந்து அவர் திரௌபதி வேஷம் கட்டுவதால், அதாவது நடிப்பதால், கல்யாணத்தின் நடை உடை பாவனையில் ஒரு பெண் தன்மை ஏற்பட்டு விடுகிறது. இதனால் இவரை ஊர் கேலி செய்கிறது. எந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள முன்வரவில்லை. தான் கூத்தில் திரௌபதி வேஷம் கட்டுவதுதான் இதற்கு காரணம் என நினைக்கும் கல்யாணம் இதை மாற்ற கூத்தில் அர்ஜுனன் வேஷம் கட்ட நினைக்கிறார். தன் விருப்பத்தை வாத்தியார் தாண்டவத்திடம் கோரிக்கையாக வைக்க தாண்டவம் பாரியை அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகிறார். கல்யாணம் அர்ஜுனன் வேஷம் கட்ட எடுக்கும் முயற்சிகள்தான் இந்த ஜமா தெருக்கூத்து திரைப்படம். ஜமா தொடங்கிய இரண்டாவது காட்சியில் இருந்து இறுதி வரையில் ரசிகர்களை கட்டிப்போட வைத்து விடுகிறார் இயக்குனர். படம் முழுவதும் நாம் கதை நடக்கும் பள்ளிகொண்டாப்பட்டு கிராமத்தில் இருப்பதை போன்ற உணர்வு வருகிறது. கூத்தில் அர்ஜுனன் வேஷம் போட போராடும் நாயகன் என்ற ஒற்றை விஷயத்தை மட்டுமே நோக்கி திரைக்கதை நகர்வது கூடுதல் சிறப்பு. படத்தின் இயக்குனரும் ஹீரோவும் ஆன பாரி இளவழகன் இதற்கு முன் பல படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தவர். ஜமா படத்தில் ஜமாய்த்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும். பெண் பார்க்க போகும்போது ஏற்படும் அவமானங்களை கூட நகைச்சுவையாக மாற்றும் காட்சி, அர்ஜுனன் வேடத்திற்காக தனது ஆசானையே எதிர்க்கும் காட்சி என பல காட்சிகளை விவரித்து கொண்டே போகலாம். விக்ரம், விஜய் சேதுபதி வரிசையில் மற்றும் ஒரு கதாநாயகன் கிடைத்து விட்டார் திரைப்பட ரசிகர்களுக்கு என்று உறுதியாக சொல்லலாம். இந்த படத்தில் சேத்தனின் நடிப்பை பார்த்தால் தமிழ் சினிமா இதுவரை இவரை முழுமையாக பயன்படுத்தவில்லை. தன் சீடன் தன்னை தாண்டி போய் விடக்கூடாது என்பதில் கவனமாகவும் ஆணவம் பிடித்த கூத்து வாத்தியாராகவும் நன்றாக நடித்துள்ளார். கூத்தில் கர்ணனாக நடிக்கும் போது ஒரு இடத்தில் மூடிய கண்ணை திறந்து ஒரு சொட்டு
கண்ணீர் விடுவார். இந்த இடத்தில் சபாஷ் சேத்தன் என்று சொல்ல வைக்கிறார். பாரியின் பெற்றோராக நடிப்பவர்கள் அம்மு, அதிராமி என அனைவருமே தன் பங்களிப்பை மிகச்சரியாக செய்துள்ளார்கள். தன் சீடன் தன்னை தாண்டி போய் விடக்கூடாது என்பதில் கவனமாகவும் ஆணவம் பிடித்த கூத்து வாத்தியாராகவும் நன்றாக நடித்துள்ளார். கூத்தில் கர்ணனாக நடிக்கும் போது ஒரு இடத்தில் மூடிய கண்ணை திறந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடுவார். இந்த இடத்தில் சபாஷ் சேத்தன் என்று சொல்ல வைக்கிறார். பாரியின் பெற்றோராக நடிப்பவர்கள் அம்மு, அதிராமி என அனைவருமே தன் பங்களிப்பை மிகச்சரியாக செய்துள்ளார்கள். இது போன்ற மண் சார்ந்த கதைகளுக்கு இளையராஜாவை தவிர வேறு யாராலும் சிறந்த இசையை தர முடியாது என்று உணர்ந்த இயக்குனர் இளையராஜாவை இசை அமைக்க வைத்துள்ளார். கூத்தில் குருச்சேத்திர போரின் 17 நாளில் கர்ணன் இறந்து கிடக்க குந்தி அழுது ஒப்பாரி வைப்பார். என் படத்தில் ஒரு சில இடங்கள் மௌனமாக கடந்து போகும். என் படத்தின் மௌனத்தை புரிந்து இசையமைப்பவர் இளையராஜா என ஒருமுறை பாலு மகேந்திரா கூறியிருந்தார். இந்த காட்சி அவர் சொன்னதை நினைவுபடுத்துகிறது. ரீ ரெக்கார்டிங்கில் ராஜா ஒரு ராஜாங்கத்தையே நடத்திவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆபாசம், வன்முறை எதுவும் இல்லாமல் தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்வியலை சொல்லும் படமாகவே வந்துள்ளது ஜமா திரைப்படம். நல்ல சினிமா வரவில்லையே என ஆதங்கப்படும் நாம் இதுபோன்ற நல்ல படங்களை ஆதரிக்க வேண்டும். ஜமா உலக தரத்தில் ஒரு தமிழ் சினிமா. இப்படம் திரைக்கு வருகிறது, அவசியம் பார்க்க வேண்டிய படம். நன்றி ராகவ் குமார். கல்கி ஆன்லைன் வெப்பேஜ். குரல் கொடுத்தவர் எடிட்டர் எஸ் ராம் ஈஸ்வர் லால். ஜுடிசன்ஸ் நியூஸ் சேனல்.